நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கமெண்ட்டு, பிரீமியம் வீடியோ நேயருடைய மிக மிக முக்கியமான ஒரு கமெண்ட்டை வந்து இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறேன். ஒரு ஒரு பழைய மாணவர் இன்னொருத்தர் போட்டிருக்கிறார், அவர் இதை கூட படித்தேன். குருவே வந்து அதற்கு கீழே அதற்கு மேலே உள்ள ஒரு கமெண்ட் என்னென்னா, இந்த விளக்கம் கொடுக்க போகிறதுக்கு மேலே உள்ள கமெண்ட், கலை செல்வன், வீடியோவில் இப்போதெல்லாம் உயர்நிலை விஷயம் குறைவாக உள்ளது. நுணுக்க விஷயத்தை, உயர்நிலை நுணுக்க விஷயத்தை கூறுங்கள் குருவே. 3 வருடம் மேல் தங்களை பின்தொடரும் மாணவர்களுக்கு இதெல்லாம் கேட்ட விஷயமாகவே இருக்கும். அடிப்படை வேண்டாம் குருவே, உங்களின் கட்டுரை மற்றும் யூடியூப்பில் வீடியோவை பார்த்த உங்களின் மாணவர்களுக்கு உயர்நிலை விஷயங்களை கூறுங்கள் குருவே. கரெக்டு தான் கலை செல்வன், ரொம்ப கரெக்டாகவே சொல்கிறீங்க. சில வீடியோக்கள் 3-4 வருடங்களாக என்னை பின்தொடர்பவர்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். உண்மையிலே கலை செல்வன், நான் வந்து இதை ஒத்துக்கிறேன். இந்த அமைப்பு வந்து ரொம்ப கடுமையான ஒரு போர் அடிக்கிற அமைப்பாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அடிப்படை விஷயம் வேணான்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து வர்றவங்க ஒரு குருவின் தர்ம சங்கடமான நிலை இது. மாணவர்கள் எல்லோரும் மாணவர்கள் தான். ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கிறீர்கள். அதில் வந்து ஒருத்தருக்கு, அதாவது உயர்நிலை மாணவர், உங்களைப் போல ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவருக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எல்லாமே புரிகிற மாணவர்களுக்கு நான் வந்து அதிகமான அக்கறை எடுக்க தேவையில்லை. சில கேள்விகளை பார்த்தவொடனே எனக்கு புரியும், இவர் வந்து கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் இதாக எதில் இருக்கிறார் அப்படின்றது புரியும். அப்போ அவருக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு போர் அடிக்கத்தான் செய்யும். ஆகவே கலை செல்வன், நீங்கள் ஒரு உயர்நிலை மாணவர்ன்றதை ஒத்துக்கிறேன். ஆனாலும் சிலருக்காக சில இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. அது உங்களை மூல மாணவர்கள் பொறுத்து கொள்ள தான் ஆக வேண்டும். உயர்நிலை அவ்வப்போது உயர்நிலை விஷயங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த சில வீடியோக்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பில் இருந்தே நீங்கள் யார் யார் என்னென்ன இதை பண்ணுறீங்கன்றது எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆக அந்த வீடியோக்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்புலேருந்தே என்னால் சில விஷயங்களை சொல்ல முடியும், என்னால் சில விஷயங்களை உணரவும் முடியும். உங்களை போன்ற உயர்நிலை மாணவர்கள் எதை கேட்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள், எதை விரும்புகிறீர்கள் அப்படின்றத ஒரு லெவலில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அதாவது புதுசாக வர்றவங்களும் இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் கேள்வி கேட்குற சிரிப்பான நகைப்பிற்கடமான கேள்விகளை கேட்பவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் கேட்குறவங்க, அது அவங்களையும் இது பண்ணி தான் போகணும். பார்க்கலாம், பேலன்ஸ் பண்ணி தான் போகிறோம். சரி, இப்போ வந்து புஷ்பா, சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா விளக்கமளியுங்கள் குருஜி. சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா? நல்ல கேள்வி. சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா? இதை வந்து ஒரு ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோவில், கும்ப சனி, கும்ப லக்னத்திற்கு சனி சந்திர பரிவர்த்தனை நன்மையா தீமையான்றதில் லேசாக டச் பண்ணியிருப்பேன். அதாவது பரிவர்த்தனை நன்மையா தீமையா, இந்த சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா, பரிவர்த்தனை விஷயத்தில் இருக்கின்ற சூட்சுமங்கள் என்ன அப்படின்னா, புஷ்பாமா, பரிவர்த்தனையில் இருக்கின்ற ஒரு சூட்சும விஷயம் என்னென்னா, பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் தத்தம் வீடுகளில் ஆட்சி அடைந்த நிலையை அடைகின்றன அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா? அப்போ இதை வந்து இந்த இப்போ நான் சொல்ல போகின்ற பதிலோடு சேர்த்து முடிச்சு போட்டு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிவர்த்தனை ஆன கிரகங்கள் தத்தம் வீடுகளில் ஆட்சி பெற்ற நிலையை அடைகின்றன. அப்போ பரிவர்த்தனை அடையும் கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு என்ன பலனை தரும், பாவரா நல்லவரா சுபரா அசுபரா என்பதை பொறுத்துத்தான் அந்த பரிவர்த்தனை நன்மையா தீமையா என்று சொல்ல முடியும். 2 கிரகங்கள் பரிவர்த்தனை அடைவதால் அந்த 2 கிரகங்களும் ஆட்சி வலுவை பெறுகின்றன. ஆட்சி வலுவை பெறுகின்ற அந்த கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு, சம்பந்தப்பட்ட லக்னத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகமாக இருப்பின் அந்த பரிவர்த்தனை நல்லது. பொதுவாக சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது நன்மையா தீமையா, இந்த பதில், இதற்கு பதில் என்னன்னா, இந்த 2 கிரகமும் ஆட்சி வலுவை பெறும், தத்தம் இயல்பை பெறும். அதாவது தங்களுடைய காரகத்துவங்களை, செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய காரகத்துவங்களை
தருகின்ற அமைப்பை பெறும். அப்போ அந்த தருகின்ற அமைப்பை பெறும் அப்படிங்கிற போது அந்த காரகத்துவங்கள், அந்த செயல்பாடுகள் அந்த லக்னத்திற்கு, சம்பந்தப்பட்ட லக்னத்திற்கு நல்லவைகளாக இருந்தால் நல்ல பலன்களை தரும். அப்போது அந்த இடத்துல நன்மைகளாக இருக்கும். சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மைகளாக இருக்கும், நல்லா இல்லாத போது தீமைகளாக இருக்கும். அதுதான் உண்மையை தவிர சனி செவ்வாய் பரிவர்த்தனையே வந்து நல்லதா தீமை, நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. அது வந்து பரிவர்த்தனை பெறும் லக்னங்களை பொறுத்தது. உதாரணமாக இதே சனி செவ்வாய் பரிவர்த்தனை, சனி செவ்வாய் எப்போ பரிவர்த்தனை, எந்தெந்த இடங்களில் பரிவர்த்தனை ஆவாங்க? நான்கு இடங்களில் பரிவர்த்தனை ஆவார்கள். எப்படி பரிவர்த்தனை ஆவார்கள்? அதாவது சனியின் வீடு மகர கும்பம், செவ்வாயின் வீடு விருச்சிகம் மேஷம். அப்போ மேஷத்திலும் கும்பத்திலும் சனி பரிவர்த்தனை அடையும், மேஷத்திலும் மகரத்திலும் சனி பரிவர்த்தனை அடையும், செவ்வாய் சனி பரிவர்த்தனை அடையும், விருச்சிகத்திலும் மகரத்திலும் செவ்வாய் சனி பரிவர்த்தனை அடையும், விருச்சிகத்திலும் கும்பத்திலும் செவ்வாய் சனி பரிவர்த்தனை அடையும். ஆக நான்கு விதமாக பரிவர்த்தனை அடையும். இதில் வந்து சுருக்கமாக மேஷத்திலும் மகரத்திலும் சனி செவ்வாய் பரிவர்த்தனை அடைந்தால் அது ஒன்று பத்துக்குடையவர்களுடைய பரிவர்த்தனை. இதில் ஒரு நுணுக்கம் என்ன தெரியுமா, பரிவர்த்தனை அடைந்த கிரகங்களில் செவ்வாயும் சனியும் சில நிலைகளில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. மேஷத்திலும் மகரத்திலும் சனி செவ்வாய் பரிவர்த்தனை அடைந்தால் அங்கே ஒரு வினோதமான இன்னொரு உண்மையும் நடக்கும். உச்சமும் நீச்சமும் பரிவர்த்தனை அடையும். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையும் போது நீச்சனும் நீச்சனும் பரிவர்த்தனை அடைவார்கள். அப்போ செவ்வாய் சனின்னு வந்துட்டீங்கன்னா அதில் உள்ள உயர்நிலை நுணுக்கங்களை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். மேம்போக்கா வந்து எங்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் வரவே தேவையில்லை. மேம்போக்கா தெரிவதற்கான ஒரு அமைப்புகளில் வரவே தேவையில்லை. இந்த அமைப்பில் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையும் போது அது நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையும் போது அது நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கும். அதே சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைகின்ற ஒரு நிலையில் அது உச்ச பரிவர்த்தனையாக இருக்கும். உச்சனும் நீச்சனும் பரிவர்த்தனை அடைகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். எப்படி என்றால் மேஷ லக்னத்திற்கு ஒன்றுக்குடைய செவ்வாயும் பத்துக்குடிய சனியும் பரிவர்த்தனை அடையும் போது அங்கே சனி நீச்சமடைவார், செவ்வாய் உச்சமடைவார். அதில் இன்னொரு சிறப்பு நிலையாக நீச்சமடைகின்ற சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பார், உச்சமடைகின்ற செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு தான். சனியும் செவ்வாயும் சந்திரனும் கடகத்திலும் விருச்சிகத்திலும் நீச்ச பரிவர்த்தனை அடைவதைப் போல நீச்சனும் உச்சனும் பரிவர்த்தனை அடைகின்ற ஒரு அமைப்பு அது. அப்போ இந்த இடத்துல ஒன்று பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை அடைவது ஓரளவுக்கு மேஷ லக்னத்திற்கு நல்ல அமைப்பு. லக்னாதிபதி உச்சமடைகிறார், ஆயினும் பரிவர்த்தனையின் மூலம் திரும்ப வந்து இதுக்கே வந்துடுறார். சரி, இதை வந்து ஒன்று பத்து, அதுக்கு தான் நம்ம வந்து நம்முடைய கிரந்தங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு சொன்னால், மிக மிக வலுவான ஒரு அமைப்பில் நம்முடைய கிரந்தங்கள் சொல்வது என்னவென்றால், ஆறு எட்டுக்குடையவர்கள் துர்ஸ்தானாதிபதிகளுடைய பரிவர்த்தனை நல்லதில்லைன்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதே நிலையில் நான் இப்போ சொன்னேன், மேஷமும் மகரமும் பரிவர்த்தனை, மேஷமும் கும்பமும் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கோங்க. அங்கே கும்பத்தில் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், ஒன்றாம் இடத்தில் சனி இருக்கிறாருன்னா அங்கே சனி நீச்சமடைவார், நீச்சமடைகின்ற ஒரு அமைப்பில் ஒன்று பதினொன்று குடையவர்கள் பரிவர்த்தனை வரும். இது கூட ஓரளவுக்கு நல்ல பரிவர்த்தனை தான். அங்கே நீச்சமடைந்த சனி திரும்ப வந்து பதினொன்றாம் இடமான கும்பத்திற்கு வந்து விடுவார். பரிவர்த்தனை என்பது என்ன? தத்தம் வீடுகளில் ஆட்சி பெறுவது. எந்த இடத்துல பரிவர்த்தனை நடக்குதோ பரிவர்த்தனையான இரண்டு கிரகங்களும் ஆட்சி பெற்ற நிலையை அடைகின்றன அப்படிங்கிறது தான் மூன நூல்கள் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை. அந்த ஆட்சி நிலையை அடைகின்றன அப்படிங்கிற அமைப்பில் அந்தந்த வீடுகளில் அதுக்கு திரும்ப வந்துடுது. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய திசையில், பரிவர்த்தனையுடைய முழு பயனை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் அந்த பரிவர்த்தனை அடைந்த கிரகங்களுடைய தசை வர வேண்டும். அப்படி தசை வரும்போது அந்த கிரகம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்ற பலனை செய்யும். அப்போ ஒன்று பத்துக்குடியவர்கள் பரிவர்த்தனை என்ன என்ன, லக்னாதிபதி பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் செவ்வாயோட திசையில் லக்னாதிபதியின் திசை தான் அமைப்புகள் தான் தூக்கலாக நடக்கும். லக்னாதிபதி தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்ற பலனை போல அதை செய்வார். அங்கே அந்த இடத்துல செவ்வாய் சனி பரிவர்த்தனை நல்ல பலன்களை செய்யும். சனி லக்னத்தில் நீச்சமாக இருக்கின்ற பலனை செய்யாமல் ஒன்று பத்துக்குடைய பரிவர்த்தனை, மேஷமும் மகரமும் பரிவர்த்தனை நடக்கும்போது, மேஷத்திலும் மகரத்திலும் லக்னத்தில் சனி நீச்சமாகி பத்தாம் இடத்தில் மகரத்தில் செவ்வாய் உச்சமாகி இருக்கின்ற நிலைமையில் செவ்வாய் திசையில் லக்னாதிபதியின் பலன்கள் நடக்கும். சனி திசையில் மேஷத்தில் சனி நீச்சமாக இல்லாத அமைப்பில் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற பலன்கள் நடக்கும். இந்த இடத்துல அது நல்ல பரிவர்த்தனை. நீங்கள் கேட்குறது என்ன,
சிவாசனி பரிவர்த்தனை நன்மையா தீமையா அப்படிதான் கேட்டீங்க புஷ்பா. சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா விளக்கம் அளியுங்கள் குருஜி. அப்ப அந்த நன்மையா தீமையா இங்கே 1-10 இடங்கள்ல இது நன்மையாகிறது, 1-11 இடங்கள் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து அந்த பாதக ஸ்தானத்துல இதே மேஷ லக்னத்திற்கு 11 அதிபதி பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதி சனியாக வருகின்ற ஒரு நிலைமையில 11 இடத்தில் அவர் வந்து பரிவர்த்தனை ஆகிறார். 11 இடத்துல எப்போ செவ்வாய் இதாகுதோ அப்ப செவ்வாய் உச்சமாகும் போது அங்க வந்து பாதக ஸ்தானத்துலாம் மறுபடியும் பாதக ஸ்தானத்துக்கு வந்துட்டார்னு சொல்லக்கூடாது. பாதகாதிபதி எப்போது நேரடியாக பாதக அமைப்பில் இருக்கின்றாரோ அப்போது மட்டுமே பாதக ஸ்தானம் பலம் பெற்று பாதகத்தை செய்யும். அதை விட முக்கியம் பாதகாதிபதி பாவனாக இருந்தால் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. எப்போது பாதகாதிபதி அதிகமாக சுபத்துவம் அடைகிறாரோ அப்போதுதான் பாதகம் செய்வார் அப்படின்ற விதிப்படி இங்கே 1-11 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்தால், மேஷத்திலும் கும்பத்திலும் பரிவர்த்தனை அடைந்தால், அங்கே லக்னத்துல 11 அதிபதி நீச்சமாக இருக்கின்றார் அப்படிங்கிற நிலை இல்லாமல் ஓரளவிற்கு 11 அதிபதியோட நல்ல தன்மையும் செவ்வாய் திசையில நிச்சயமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவருடைய செவ்வாய் திசையில அவருடைய என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா லக்னத்துக்கு திரும்ப வந்துவிட்ட ஒரு பலன்கள் நடக்கும். 1-11 இடங்களுடைய பலன்கள் நிச்சயமாக செவ்வாய் திசையில நடக்கும். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு அமைப்பு. சரி, அப்படியே நீங்க வந்து இந்த லக்னத்துக்கு வந்துருங்க, விருச்சிகத்துக்கு வந்துருங்க. விருச்சிகத்திலும் மகரத்திலும் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். 1-3 கூடியவர்களுடைய பரிவர்த்தனை ஆகும். அப்போ விருச்சிகத்திலையும் மகரத்திலையும் அந்த விஷயங்கள் நடந்தால் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து லக்னாதிபதி உச்சம் அடைவார். 1-3 இடங்களில் வந்து திரும்ப பரிவர்த்தனை ஆகும்போது ஒருவருக்கு ஒருவர் 1-3 இடத்துல செவ்வாய் உச்சமான ஒரு நிலைமை, 3 இடத்தில் செவ்வாய் உச்சமான ஒரு நிலைமையை வந்து நல்லதில்லைன்னு நான் சொல்கிறேன். விருச்சிகத்திற்கு 3 செவ்வாய் உச்சமான நல்லதில்லை. அப்போ லக்னத்தில் சனி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து, ஏன்னா பாவக்கிரகங்கள் உச்சமடையக்கூடாது. பாவக்கிரகங்கள் நேரடியாக உச்சமடைகிறது சுபத்துவமின்றி சூட்சும விளைவின்றி உச்சமடைவது நல்ல பலன்களை தராது அப்படின்னு நான் சொல்கிறேன். மூலநூல்களில் ஆட்சி உச்சம் அடைந்த கிரகங்கள் நல்ல யோகத்தை செய்யும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து காதலே போட்டுக்காதீங்க. எப்போது சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் சுபத்துவம் சூட்சும விளைவின்றி தனித்து உச்சமாக இருந்து தசை நடத்தினால் அந்த கிரகத்துடைய தசையில் நல்ல பலன்கள் நடக்கவே நடக்காது. தனித்து உச்சமாக இருந்து தசை நடத்தினால் அந்த கிரகத்தோட திசையில வந்து நல்லதுகள் நடக்கவே நடக்காது. அதனால அதை காதுக்குள்ள போட்டுக்க வேண்டாம். இந்த அமைப்பின் படி விருச்சிகம் மகரம் இதுல வந்து சனி செவ்வாய் பரிவர்த்தனை நடக்கும்போது லக்னம் வந்து விருச்சிகமாக இருந்தால் 1-3 கூடியவர்கள் பரிவர்த்தனை, திரும்ப செவ்வாய் வந்து 3 இடத்துக்கு வந்துறார் அப்படின்ற போது 1-3 கூடியவருடைய பரிவர்த்தனை கூட ஓரளவிற்கு நல்ல பலன்களை தான் செய்யும். ஏன்னா 3 அதிபதி, ஒரு விருச்சிக லக்னத்துக்கு 3 அதிபதியாகி சனி வர்ற நிலையில நிச்சயமாக அவரால் வந்து பெரிய கெடுதல்கள் இருக்காது. பாப கிரகங்கள் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஓரளவுக்கு நட்பு நிலையில ஆட்சி நிலையில இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நட்பு நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து நல்ல பலனை செய்வார்கள் அப்படிங்கிற விதிப்படி 1-3 கூடிய பரிவர்த்தனை கூட நல்லதுதான். இதெல்லாம் வந்து அந்தந்த சம்பவ சம்பந்தப்பட்ட லக்னங்களுக்கு தான். இதே வந்து மிதுன லக்னத்திற்கு வந்து விடுவோம், 6-8 கூடியவர்கள் பரிவர்த்தனை, அது நல்லது இல்லையே. ஆக பரிவர்த்தனை என்பது எந்த இடத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான். அப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம். மிதுன லக்னத்திற்கு மேஷத்திலும் மிதுன லக்னத்திற்கு மகரத்திலும் விருச்சிகத்திலும் இந்த செவ்வாசனி பரிவர்த்தனை நடக்கிறது. 6-8 அதிபதிகள் தத்தம் இடங்களில் 6-8 இடங்களிலேயே அவர்கள் ஆட்சி பெறுகின்ற நிலையை அடைவார்கள். ஓரளவிற்கு அட்டமாதிபதியாகிய சனி பாக்கியாதிபதியும் ஆகி மிதுன லக்னத்திற்கு யோகர் அப்படிங்கிற நிலைமையில சனியின் பரிவர்த்தனை கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிடலாம் சனி திசையில. இப்போ இந்த மாதிரி மிதுன லக்னத்திற்கு 6-8 விருச்சிகத்திலும் மகரத்திலும் 6-8 இடங்களில் சனி பரிவர்த்தனையாக ஆகிற ஒரு நிலைமையில செவ்வாய் திசை வரும்போது கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். அங்கே 8 இடத்துல போயிட்டு இன்னொன்று சார அடிப்படையில் சாரநாதனுடைய வேலையை தான் அவங்க செய்வாங்க. அங்கே 8 இடத்துல போய் செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார், சூரிய சந்திர செவ்வாயுடைய சாரங்களில் தான் இருப்பார். சாரத்தையும் பார்க்கணும். அப்போ இப்போ இதையே நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விரிவாக விளக்குகிறேன்னா, பரிவர்த்தனை எந்த லக்னத்தை பொறுத்தது அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்போ 1-10 இதெல்லாம் சொல்லியாச்சு, அவங்கவுங்க சொந்த லக்னம் சனி செவ்வாயோட லக்னம் சொல்லியாச்சு. சனி செவ்வாயோட லக்னம்ன்ற போது லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். பாவகர்களாக இருந்தால் அப்போ உதாரணமாக மிதுன லக்னமாக இருக்கிறது, மிதுன லக்னத்திற்கு இருவரும் 6-8 கூடியவர்கள். அப்போ 6-8 இடங்களில் 6 சனி இருக்கிறார், 8 செவ்வாய் இருக்கிறார். 8 செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் அங்கே உத்திரம் ஹஸ்தம் சித்திரம் நட்சத்திரத்தில் இருப்பார். சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருப்பார். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றுமே மிதுன நகரத்திற்கு அவயோகர்கள். குறிப்பாக செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கிறான்னு வச்சுக்குவோம், அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பரிவர்த்தனை ஆகிறான்னு வச்சுக்குவோம், அவ்வளோதான்.
செவ்வாதாசன் நடக்கும்போது பின்னி படல் எடுத்துடுவார். வேறு எந்த வகையிலும் செவ்வாய்க்கோ சனிக்கோ, செவ்வாதசையை பற்றி தான் சொல்கிறேன், எந்த தசாநாதன் யாராக இருப்போ அவர் சுகத்துவம் இல்லாமல் இருந்தார். எட்டாம் ஆறாம் அதிபதியாகி எட்டாம் வீட்டில் அமர்ந்து திரும்ப ஆறாம் வீட்டில் பரிவர்த்தனை அடைகிறார். அங்கே சந்திரனுடைய சாரத்தில் இருந்தாலும் கூட அது தனாதிபதி சாரம் தான், அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்யாது. சூரிய சந்திர செவ்வாயுடைய சாரங்கள் உதாரணமாக அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கிறார். அவர் அங்கே ஆறாம் அதிபதியோட சாரத்திலே இருக்கின்ற நிலைமையில் மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆறாம் வீட்டில் ஆறாம் அதிபதியின் சாரத்திலேயே இருக்கின்றார் அப்படின்னு சுபத்துவம் இல்லாத நிலைமையில், ஏன்னா எட்டில் அவர் உச்சமும் ஆவார். ஆறாம் அதிபதி போய் எட்டில் போய் உச்சமாகிறது கடுமையான கெடுபலன்களை செய்யும். அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கிறது இன்னும் அதிகமான கெடுபலன்களை செய்யும். இங்கே இந்த பரிவர்த்தனை மிதுன லக்னக்காரருக்கு கடுமையான கெடுபலன்களை தரும். அதே மாதிரி கன்னியா லக்னக்காரனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு எட்டாம் அதிபதியாகவும் வருவார். அங்கே ஆறு எட்டுக்குரிய பரிவர்த்தனை எப்படி நடக்கும்? மேஷத்திலும் இதுலேயும் நடக்கும், இதில் கும்பத்திலும் நடக்கும். அப்போ ஆறாம் இடத்துல கன்னியா லக்னக்காரருக்கு ஆறாம் இடத்தில் கும்பத்தில் செவ்வாய், எட்டாம் இடத்தில் நீச்ச சனி, இங்கே ஆறு எட்டுக்குரியவர்கள் பரிவர்த்தனை ஆவார்கள். அங்கேயும் செவ்வாதசை கடுமையான கடுபலன்களை செய்யும், சனிதசையும் குறைந்த அளவுக்கு தீமைகளை செய்யத்தான் செய்யும், ஏன்னா ஆறு எட்டு அதிபதி இல்லையா. ஆக ஒரு சனி செவ்வாய் பரிவர்த்தனை ஜோதிடத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு வரியில் நான் உங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். ஒரு வரியில் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு வரியில் நான் உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டேன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம், நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஆக எல்லாவற்றிலும் ஒரு மகா நுட்பமான ஒரு கடலை, ஒரு மகா சமுத்திரமான நுட்பமாக பிரித்து உணர்ந்து அறியக்கூடிய இந்த கலையில் பொத்தாம் பொதுவாக சனி செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றால் அவர்கள் இருவரும் ஆட்சி தத்தா வீடுகளில் ஆட்சியாக இருக்கின்ற நிலையை அடைவார்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தால் ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஆக இந்த லக்ன வாரியாக நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு லக்ன வாரியாக அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆறு எட்டு பரிவர்த்தனை நடக்கும் பொழுது சார வகையிலும் சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில், இப்போது நான் சொன்னதை போல மிதுன லக்னத்திற்கு அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் உச்சமாகிறார் அப்படின்ட்டு வந்துட்டாலே கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆறாம் அதிபதியாகி அவர் வந்து சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலையில், அங்கே வந்து சுக்கரனோடு தொடர்புள்ள இல்லை, குருவின் பார்வையிலையும் இல்லை, எல்லா வகையிலையும் கொஞ்சம் சுபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது கூடுதலாக ராகுவுடன் சேர்ந்து விட்டார் மறைமுகமாக. உதாரணமாக இதையும் சொல்லிடுறேன், அதாவது ஆறு எட்டு பரிவர்த்தனைன்னு வச்சுக்குவோம். இப்போ ஆறாம் இடத்துல ஏற்கனவே விருச்சிகராகு இருக்கிறார், விருச்சிகராகு விருச்சிக சனி, ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இணைந்து இருக்கிறார்கள். எட்டாம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறார். எட்டாம் இடத்துல சனி தசையிலேயாவது கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு பலன் இருக்கும், உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார்ன்ற மாதிரி. ஆறாம் இடத்துல இருந்து அவர் வந்து அப்படியே எட்டாம் இடத்துலேருந்து அவர் அப்படியே பரிவர்த்தனை ஆகிட்டார்னா செவ்வாய் தசையில் ராகுவோடு மறைமுகமாக சேர்ந்து பாபத்துவம் அடைகிற ஒரு நிலையும் அடைஞ்சிடுவார். ஆறாம் அதிபதி உச்சமும் ஆகக்கூடாது. இந்த அமைப்பை தடுப்பதற்கு லக்னாதிபதி கடுமையான உச்சநிலையில் இருக்கணும், கடுமையான உச்சநிலை சுபத்துவ நிலைமையில் இருக்கணும். எப்போவுமே ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாபத்துவ சுபத்துவ விதிகளின்படி ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்னென்னா எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதியை விட ஆறு எட்டுக்குரியவர்கள் வலுப்பெறக்கூடாது ஒரு ஜாதகத்தில். அப்படி வலுப்பெற்றால் உங்களை விட உங்களின் எதிரியும் உங்களுக்கு சாதகமற்றவைகளும் வலுப்பெற்று இருக்குதுன்னு அர்த்தம், நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் குறைவானவர் என்று அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதியை விட ஆறு எட்டுக்குரியவர்கள் வலுப்பெறக்கூடாது. அந்த ஆறு எட்டுக்குரியவர்கள் அந்த லக்னத்திற்கு ஜென்ம விரோதிகளாக இருந்தால், தனுசு லக்னத்துக்கு சுக்கரனை போல, மீன லக்னத்திற்கு சுக்கரனை போல, கடக சிம்ம லக்னத்திற்கு சனியைப் போல, கும்ப லக்னத்திற்கு சந்திரனை போல, மகர லக்னத்திற்கு சூரியனைப் போல, ஆறு எட்டுக்குரியவர்கள் லக்னாதிபதிக்கு ஜென்ம விரோதிகளாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக வலுவாகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடத்தில் இப்போ நான் சொல்லுகின்ற அனுபவத்தில் ஏறத்தால என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு மிக மிக முக்கியமான 100% துல்லிய விதிகள். இந்த விதிகள்லாம் நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் விளக்க நூல்களில் வேறு எங்கே நூல்களில் இருக்கவே இருக்காது, நீங்கள் இதெல்லாம் வேறு இதிலே படிக்க முடியாது. நான் தான் என்னுடைய வீடியோக்களில் என்னுடைய கட்டுரைகளில் அதை சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் மிதுன லக்னத்திற்கு வரும்போது கடுமையான கெடுபலன்களை நிச்சயமாக செய்வார். எப்போது மகர கும்ப லக்னமாகி மேஷ விருச்சிக லக்னமாகி இந்த பரிவர்த்தனை நடக்கும்போது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் லக்னாதிபதி லக்னத்திலேயே திரும்ப வந்து விட்டார் அப்படிங்கிற நிலைமையில் செவ்வாய் சனி பரிவர்த்தனை இந்த நான்கு லக்னங்களுக்கும் நல்லதுகளை செய்யும். லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது சரி, ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். சனி வந்து கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் இடம், அப்போ கூட எட்டாம் இடம், மூன்று ஐந்து குடையர்கள் பரிவர்த்தனை ஆகும்போது கன்னியா லக்னத்திற்கு ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும்.
ஐந்து எட்டு எட்டாம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகலாம்னா கூட பரவாயில்ல. ஐந்தாம் இடத்தோடு பரிவர்த்தனை, கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தோடு பரிவர்த்தனை, மிதுன லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தோடு பரிவர்த்தனை அப்படிங்கிற போது கன்னி மிதுன லக்னங்களுக்கு இந்த சனி செவ்வாய் பரிவர்த்தனை ஐந்து ஒன்பதாம் இடங்களோடு பரிவர்த்தனையாகி அப்போ கூட சனி தசை தான் வரணும், செவ்வாய் தசை வரக்கூடாது. சரி, இதே அமைப்பு அப்படியே செவ்வாயை ஐந்தாம் அதிபதிகளாக கொண்ட அமைப்புகளுக்கு எங்கேயாவது வந்தால் அப்போ கூட நன்மைகள் இருக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதியாகவும் ஆகக்கூடாது. கடக லக்னத்திற்கு இது நடக்குது. கடக லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். அங்கே வந்து ஐந்து எட்டு குடியவர்கள் பரிவர்த்தனை வரும். கடகத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்தார்னு வச்சுக்கோங்க, அங்கே அஞ்சு எட்டு குடியவர்களுடைய பரிவர்த்தனை வரும். ஓரளவிற்கு ஒரு மூன்றரை வருஷம் நல்ல பலன்களை தரும். ஆக இந்த அமைப்பு எந்த இடத்தில் நடக்கிறது, இப்போ தனுசு லக்னம், தனுசு லக்னம்னு வச்சுக்கோம், தனுசுக்கு அஞ்சாம் அதிபதி தான், தனுசுக்கு ஐந்து இரண்டு குடையவர்கள், ஐந்து மூன்று குடையவர்கள் பரிவர்த்தனை ஆவார்கள், பனிரெண்டு இரண்டு குடையவர்கள், பனிரெண்டு மூன்று குடையவர்கள் பரிவர்த்தனை ஆவார்கள். இதை அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த பாவகத்திற்கு உடையவர்கள் சனி செவ்வாய் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மீன லக்னம் இரண்டு ஒன்பது குடையவர், இரண்டு ஒன்பது குடையவர்கள் பதினொன்று பதினொன்று குடையவர்கள், இரண்டு ஒன்பதாம் இடங்களில் வந்து இரண்டு பதினொன்றில் பரிவர்த்தனை நடக்கும். இந்த ரெண்டு பரிவர்த்தனை ரெண்டு பதினொன்றில் பரிவர்த்தனை நடக்கும்போது யார் வந்து இப்போ இந்த சனி செவ்வாயில் நீச்சமாகிறார் அப்படிங்கிறதையும் எந்த பாவகத்தில் பரிவர்த்தனை, ஏன்னா எப்போவுமே சனி செவ்வாய் பரிவர்த்தனையில் ஒரு நிலையில் நிச்சயமாக சனி வந்து நீச்சம் ஆயிடுவார்னு தான் சொல்கிறேனே, ஒரு நிலையில் சனி வந்து நீச்சம் ஆயிடுவார். அப்போ அந்த நீச்சமடை வந்து எந்த பாவகம், நீச்சமடைவது எந்த பாவகம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். உதாரணமாக இரண்டாம் மீன லக்னம் இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறார்கள். இரண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி நீச்சமாகிறார், பதினொன்றாம் வீட்டில் இரண்டாம் அதிபதி உச்சமாகிறார் அப்படிங்கிற நிலைமையில் இவர்கள் இருவரும் பரிவர்த்தனையாவது நல்லது. மீன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இங்கே ஒன்பதாம் அதிபதியும் கனெக்ட் ஆகிறார். இங்கே ஓரளவுக்கு தனயோகம் வந்து விடுகிறது. இங்கே ஓரளவுக்கு மகாதன யோகம், இரண்டு ஒன்பது பதினொன்று குடையவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி ஆனால் அவர்களில் ஒருத்தர் நீச்சனாகிறார். இங்கே நீச்சனாகின்ற சனியை சுபத்துவமான குரு பார்த்தால் அது ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாய் தசையில் இந்த சனி செவ்வாய் எந்த லக்னங்களுக்கு யோகர்கள் அப்படிங்கிறத பொறுத்தும் எந்த பாவகங்களில் அவர்கள் பரிவர்த்தனை ஆகிறார்கள் என்பதை பொறுத்தும், எந்த பாவகங்களில் அவர்கள் பரிவர்த்தனை ஆகிறார்கள் என்பதை பொறுத்தும் அதில் உள்ள நுணுக்கத்தை சொல்லிட்டேன். ஏன்னா உச்சனும் நீச்சனும் பரிவர்த்தனை ஆவார்கள், பரிவர்த்தனை நிலையில் ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள். இதெல்லாம் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு அமைப்பையும் சொல்லிட்டேன். ஏற்கனவே நீச்சனும் நீச்சனும் பரிவர்த்தனை ஆகிறது, சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இருக்கு. ஆக நீங்கள் ஒரு பரிவர்த்தனையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது எந்த பாவகத்துக்கு எந்த லக்னத்துக்கு, நீங்கள் பத்தாம் பொதுவாக கேட்கக்கூடாது. சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மையா தீமையா, நன்மைதான் தீமைதான் அது எந்த லக்னத்தை என்பது லக்னம் என்பதை பொறுத்து. ஆறு எட்டு குடியவர்களுடைய பரிவர்த்தனை நல்ல பலன்களை தராது. அதே நேரத்தில் ரெண்டு பதினொன்று இரண்டு பத்து ஒன்று பத்து இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வரும்போது அந்த இடத்துல பரிவர்த்தனை அமைப்புகள் நல்லதில்லை. அப்படி நடக்கும்போது அந்த ஆறு எட்டு எட்டு குடையவர்களுடைய தசா அந்த லக்னக்காரருக்கு வராமல் இருக்கின்ற நிலையில் அந்த பரிவர்த்தனை தீமையை தராது. பரிவர்த்தனையின் தாற்பரியம் பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் தத்தம் வீடுகளில் ஆட்சி பெறுகின்ற நிலைமையை அடைகின்றன. எந்த லக்னத்தை பொறுத்து என்பதுதான் நன்மையோ தீமையோ இருக்கும். மிக முக்கியமாக நான்கு நிலைகளில் சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைவார்கள். அந்த மகர கும்பத்தையும் அந்த மேஷ விருச்சிகத்தையும் சொல்லிவிட்டேன். அதில் மேஷத்தில் சனி பரிவர்த்தனை அடையும் போது நீச்சத்தையும், இங்கே இதில் வரும்போது பகை விட்டு பகை நிலையை அடைவார். மகரத்தில் நடக்கும்போது உச்ச நிலையை அடைவார். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் பார்த்தோம்னா ரிஷப லக்னத்திற்கு சனி வந்து ரிஷப லக்னத்திற்கு சனியும் செவ்வாயும் நீச்ச பரிவர்த்தனை அடையும் போது நீச்சமாக இருந்தாலும் ரிஷப லக்னத்தின் ராஜயோகாதிபதி அவர் அப்படிங்கிறதுனால பரிவர்த்தனை அடைகிறன்ற நிலைமையில் எந்த ஒரு நிலையிலையும் சனியின் தசை வருவது நல்லது, செவ்வாயின் தசை வருவது சாதகமற்ற அமைப்பை செய்யும். மிதுனத்திற்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆறு எட்டு அமைப்புகளாக வரும். அப்போ அந்த ஆறு எட்டு அமைப்புகளாக ஒரு நிலையிலும் ஒன்பது பதினொன்று குடியவர்கள் நிலையாக ஒரு நிலையிலையும் வரும். அப்போ அந்த ஒன்பது பதினொன்று குடியவருடைய நிலையில் வரும்போது சனி வந்து நீச்சமாக இருக்கிறவர் திரும்ப வந்து ஒன்பதாம் இடத்திற்கே போவார். அப்போது ஓரளவுக்கு அவர் சனி சுகத்துவமாக இருந்தால் நல்லது. கடகசிம்மத்திற்கு செவ்வாயின் தசை வந்தால் கடகசிம்ம லக்னங்களுக்கு சனி தசை வருவதை விட செவ்வாயின் தசை வருவது நல்லது. செவ்வாய் வந்து ஆதிபத்திய குறைவாக இருக்கின்ற இடங்களில் சனியுடைய ஆறாம் எட்டாம் எட்டோடு பரிவர்த்தனை நடக்காமல் சனியின் ஏழாம் வீடு
ஏழாம் வீட்டு நிலையில வந்து பரிவர்த்தனை கடகசிம்ம லக்னங்களுக்கு நடக்கிறது நல்லது. சனியின் ஆறாம் ஆறு எட்டாம் வீடுகளுக்கு கடகசிம்ம லக்னங்களுக்கு அந்த பரிவர்த்தனை நடக்கக்கூடாது. கன்னிக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். துலாம் லக்னத்திற்கு 4-5 அப்படின்றதுனால சனி செவ்வாய் பரிவர்த்தனை நன்மைகளை செய்யும், சனிதசை வரும்போது நன்மைகளை செய்யும். விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதியின் பரிவர்த்தனைனால செவ்வாயின் திசை வரும்போது நல்ல பலன்களே செய்யும். லக்னாதிபதி அப்படின்றதுனால ஆறாம் இடத்தோடு பரிவர்த்தனை நடக்கக்கூடாது. 6-4 கூடியவர்கள், 6-3 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைவது விருச்சிக லக்னத்திற்கு நல்லது அல்ல. செவ்வாயின் திசையில் ஆறாம் இடத்தின் பலன்கள் தூக்கலாக நடக்கும், அது நல்ல பலன்களை தராது. அதே மாதிரி தனுசு லக்னத்திற்கு 2-5 கூடியவர்கள் அப்படி ஒரு பரிவர்த்தனை இருக்கும். செவ்வாயின் திசை வரும்போது தனுசு லக்னத்திற்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஆகவே அந்த 2-5 இடங்களோடு பரிவர்த்தனை அடைந்தால் அது நல்ல பலன்கள் கூடுதலாகவே தூக்கலாகவே இருக்கும். மகர கும்ப லக்னங்களுக்கு செவ்வாயின் தசைகள் நன்றாக இருக்காது, சனி தசை வரும்போது நன்றாக இருக்கும். அவைகள் மகரத்திற்கு சில நிலைகளில் 2 கும்பத்திற்கு 12 வருவார். 2 வரும்போது நற்பலன்கள், 2-12 வரும்போது நற்பலன்கள் குறைவாக இருக்கும். சனியின் அமைப்பின்படி லக்னத்தின் இந்த மகர கும்பங்களுக்கு லக்னத்தின் இந்த சனி செவ்வாய் பரிவர்த்தனை நடந்திருந்தால் நிச்சயமாக நல்ல பலன். நீச்ச நிலையிலிருந்து லக்னத்திற்கு ஆட்சி பெற்ற நிலைக்கு சனி செவ்வாய் சனி வருவார். அதனால மகர கும்ப லக்னத்திற்கு நிச்சயமாக அது நல்ல பலன்களைத்தான் செய்யும். மேஷ லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி 11-12 கூடியவர். ஆக மீன லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 11-12 கூடியவர். அப்போ அந்த மீன லக்னத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-12 இடங்களில் பரிவர்த்தனை நடந்தால் நல்லது. 9-12 இடங்களில் பரிவர்த்தனை நடந்தால் அந்த 9-12 அதிபதிகளில் செவ்வாதசை தான் வரணும். ஆகவே இப்போது நான் சொன்னதை போல 12 லக்னங்களுக்கும் அவர் எப்படிப்பட்ட அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். எந்த லக்னத்திற்கு எது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பரிவர்த்தனை அமைப்பு இருக்கும். எந்த தசை பரிவர்த்தனை அமைப்பு தசை வந்தால் தான், தசை நடந்தால் தான் அந்த பரிவர்த்தனையுடைய அமைப்புடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட முக்கியமாக நான் சொல்வதை போல சுபத்துவம் சூட்சமும் உள்ள மறைமுகமாக வேணும். குருவோடு இணைதல், பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் அங்கே குருவோடு இணைதல், பரிவர்த்தனை நிலையிலே வந்து ஒரு சுபத்துவ அமைப்பில் இருக்கிறது ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும். ஆகவே எந்த நிலையிலும் நீங்கள் சுபத்துவ சூட்சமானவர் தான் சனி செவ்வாயோடு சேர்த்து பார்க்க வேண்டும். ராகுவோடு சேராமல் பாவத்துவம் அடையாமல் இருக்கின்ற நிலைமையில், கேதுவோடு சேர்ந்து சனியும் செவ்வாயும் சுபத்துவ சூட்சம வலுவோடு இருக்கின்ற நிலைமையில, அல்லது குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் புதனோடு தொடர்பு உள்ள சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில சனி செவ்வாய் பரிவர்த்தனை அந்த 6-8 இடங்களில் நடந்திருந்தால் கூட அந்த 6-8 பாவகங்களின் சுபத்துவ தன்மையை செய்யும். ஆகவே எந்த நிலையில் எப்படி நடக்கும்ன்றதை பொறுத்து தான் நன்மையா தீமையா இருக்கும். உங்களுக்கு சற்று புஷ்பா கொஞ்சம் உங்களுக்கு சற்று விரிவான விளக்கத்தையே கொடுத்துருக்குறேன். இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.